காலையில வெச்ச சாதம் மீதி ஏற்ற கவலையே படாதீங்க. பிரியாணி ரேஞ்சுக்கு இந்த ரைஸ் சூப்பரா மாத்திரலாங்க. இதுக்கு தக்காளி வெங்காயம் பூண்டு இது வந்து குட்டி குட்டியா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு panல oil ஆட் பண்ணி இது நல்ல கமகமன்னு வாசமா இருக்குன்றதுக்காக வந்து நம்ம சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமா கறிவேப்பிலை சேர்த்து கட் பண்ண பூண்டு வெங்காயம் இது ரெண்டும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட கொஞ்சம் salt சேர்த்து வதக்கறப்ப வெங்காயம் சீக்கிரமே வதங்கிடும். இப்ப கட் பண்ண தக்காளி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் கரம் மசாலா சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த gapல சுடு தண்ணில போட்டு எடுத்த காலிஃப்ளவர் அதுல corn flour அரிசி மாவு கலருக்கு காஷ்மீர் chili இஞ்சி பூண்டு பேஸ்ட் salt இதெல்லாம் சேர்த்து நல்லா mix பண்ணிக்கலாம். அவ்வளவுதாங்க. எண்ணெய் நல்லா சூடானது இந்த மாரினேட் பண்ணிருக்கிற இந்த காலிஃப்ளவர் வந்து நம்ம போட்டு எடுத்துறலாம். தக்காளி வதங்கற இந்த gapல வந்து நம்ம காலிஃப்ளவர் chili சூப்பரா செஞ்சு எடுத்துட்டோம் பாருங்க. இந்த கலர் பவுடரும் சேர்த்தாம நல்ல மொறுமொறுன்னு இந்த காலிஃப்ளவர் chili ரெடி ஆயிடுச்சு. தக்காளி வந்து நமக்கு சூப்பரா வதங்கி நல்லா ரெடி ஆயிடுச்சு. சோ இது கூட நம்ம சாதம் போட்டு கிளற போறோம். இது மாதிரி செஞ்சு கொடுங்க. வீட்ல இருக்கிறவங்க சூப்பரா சாப்பிடுவாங்க. உங்களுக்கு சாதம் மீதி ஆயிருச்சுன்ற ஒரு டென்ஷனும் இருக்காது. இந்த சாதத்து கூட காலிஃப்ளவர் chili சேர்த்து சாப்பிட்டு பாருங்க. டேஸ்ட் வேற லெவலுங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு என்ஜாய் பண்ணுங்க. சுமி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.